ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசூன் கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய 3D போர்டு, அதை வந்து பார்க்கலாம். அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதோட ஆடியோ டெஸ்டிங் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து நான் போட வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க, நம்ம இந்த வீடியோவில் இந்த பாசூன் 3D போர்டை வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணி செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசூன் கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய 3D போர்டு, அதாவது 3D சவுண்ட். நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரிஜினல் 3D இருக்குமா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். ஓரளவுக்கு 3D அளவுக்கு இருக்கும். வாங்க, நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதை வந்து கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போது நம்ம போர்டை கவர்லேருந்து எடுத்தாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ளஸ் வோல்ட்டு கிரவுண்ட் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களே வந்து கனெக்டர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. கனெக்டர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கனெக்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ப்ளஸ் வி கிரவுண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ப்ளஸ் வி கிரவுண்ட் கொடுக்கணும். அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்ஐ கிரவுண்டு ஆர்ஐன்னு போட்டிருக்கிறாங்க. அதாவது எல் இன்புட் கிரவுண்டு ஆர் இன்புட். நம்ம யூஎஸ்பி போர்டிலேருந்து வர லெஃப்ட் ரைட் இன்புட்டை வந்து இந்த இடத்துல வந்து இன்புட்டாக கொடுக்கணும். அடுத்தது இங்கே வந்து எல் அவுட் கிரவுண்டு ஆர் அவுட்னு போட்டிருக்கிறாங்க. இது வந்து நம்ம 3D சவுண்டை வந்து இந்த இடத்துலேருந்து அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். இங்கே வந்து 3D எஃபெக்ட் அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 6-pin சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணி கனெக்ட் லைன் கொடுக்கணும். அப்படி லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது 3D சவுண்ட் ஆன் ஆகும். சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ப்ரெஸ் பண்ணதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு நார்மல் லெஃப்ட் ரைட் சவுண்டாக கிடைக்கும். நம்ம அந்த சுவிட்சை கனெக்ட் பண்ணி 6-pin சுவிட்சை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து 3D சவுண்ட் வேணுன்னா அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3D சவுண்ட் கிடைக்கும். சுவிட்சை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் லெஃப்ட் ரைட், இங்கே கொடுக்குற லெஃப்ட் ரைட் சிக்னல் வந்து நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். போர்டு வந்து நல்ல குவாலிட்டியான போர்டு தான். எல்லாமே SMD காம்போனெண்ட் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. PCB குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணி செக் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம +12 volt கிரவுண்டு வந்து கொடுக்கணும். +12 volt வந்து கொடுக்கணும். பக்கத்தில் கிரவுண்டு +12 volt கிரவுண்டு. இப்போ வந்து நம்ம எல்லாமே கனெக்ஷன் பண்ணிடுவோம். உங்களுக்கு கிளியராக விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து +12 volt கிரவுண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட் ரைட் இன்புட் வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நமக்கு 3D சவுண்டு வேணுமா இல்லை நான் வேண்டாமா அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல அந்த 6-pin சுவிட்ச் மூலிமா நம்ம வந்து கனெக்ஷன் செக் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற 3D சவுண்ட் வேணுங்கிறப்ப நம்ம அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி நம்ம 3D சவுண்டு யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற டைமில் நம்ம நார்மல் லெஃப்ட் ரைட்டாக பாடும். இதை வந்து நம்ம 5.1 சேனல் ஆம்ப்லேயே வந்து இன்னும் 2 சேனல் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம இந்த போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து நம்ம 7.1 வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து கனெக்ஷன் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து டெஸ்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 6-8-3 பவர் ஆம்பர் 6-8-3 யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து செக் பண்ணுற 12 volt கொடுக்குறக்காக 12 volt பேட்டரி வந்து கொடுத்துருக்குறேன். 12 volt பேட்டரி மூலிமா கொடுத்துருக்குறேன். நம்ம யூஎஸ்பி வந்து பஹாரியா போர்டு கொடுத்துருக்குறேன் ஆடியோ டெஸ்டிங்க்காக. இது வந்து ஸ்பீக்கர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன். யூஎஸ்பி போர்டுக்கு நம்ம 5 volt ரெகுலேட்டர்லேருந்து 5 volt எடுத்து கொடுத்துருக்குறோம். இது வந்து நம்ம சவுண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு 100K வால்யூம் வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நம்ம 12 volt வந்து இன்புட்டாக கொடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து வர 12 volt. இந்த ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், அதாவது +12 volt. இந்த ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. இப்போ வந்து நம்ம அதை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் வி கிரவுண்டட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம அந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஆடியோ இன்புட்டை வந்து கனெக்ட் பண்ணுவோம். லெஃப்ட் ரைட் ஆடியோ இன்புட் வந்து அதுக்கு வந்து நம்ம இந்த வால்யூம் கண்ட்ரோலில் யூஎஸ்பி இன்புட் கொடுத்துருக்கோம்ல, அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த போர்டில் வந்து இன்புட்டாக கொடுப்போம். இப்போ வந்து இந்த போர்டுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து ஆடியோ இன்புட் வந்து கொடுப்போம். நம்ம யூஎஸ்பி போர்டிலேருந்து வர லெஃப்ட் ரைட் ஆடியோ சிக்னல் வந்து நம்ம இந்த போர்டுக்கு வந்து இன்புட்டாக கொடுப்போம். இது வந்து யூஎஸ்பி ஜாக்கு. இதில் வந்து இந்த சென்டர் பின் வந்து கிரவுண்டு, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, அந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட்டு கிரவுண்டு ரைட்டுன்னு இருக்குது, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த யூஎஸ்பியோட அவுட்புட் சிக்னல் வந்து கனெக்ட் பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ யூஎஸ்பி அவுட்புட்டை வந்து இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இதிலிருந்து அவுட்புட் எடுத்து நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோலில் இன்புட்டாக கொடுக்கணும், அதை வந்து இப்போ கனெக்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மூணு ஒயர் எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் வந்து கிரவுண்டு, ப்ளூ ரைட்டு, ப்ரௌன் வந்து லெஃப்ட்டு, இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிடுவோம். இந்த இடத்துல இருக்கிற லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து லெஃப்ட் ரைட்டுக்கான அவுட்புட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒயர் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு அதை வந்து இப்போ கனெக்ஷன் பண்ணிடுவோம். நம்ம ப்ரௌன் கலர் வந்து லெஃப்ட்டுக்கு எடுத்துருக்குறோம், பிளாக் வந்து கிரவுண்டு. அடுத்தது ப்ளூ கலர் வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரியே ரைட்டு. இப்போ வந்து ஆடியோ அவுட்புட் வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. இதில் வந்து ரைட்டு, லெஃப்ட்டு, இந்த பிளாக் வந்து கிரவுண்டு. இப்போ அதே மாதிரி நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் வந்து கனெக்ஷன் பண்ணிடுவோம். வால்யூம் கண்ட்ரோலில் இன்புட்டில் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணிடுவோம், லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு.
ஃபஸ்ட்டு நம்ம அடிய போர்டுக்கு இன்புட் கொடுத்தோம் யூஎஸ்பி போர்டில் இருந்து, அதை வந்து இப்போ கனெக்ஷன் பண்ணிடுவோம் யூஎஸ்பி போர்டில். இந்த இதை வந்து லெஃப்ட் ரைட் அவுட்புட் எடுக்கிறதுக்கான சாக்கெட்டு. இப்போ அதில் வந்து இந்த கனெக்டர் மூலிமா நம்ம அந்த ஆடியோ அவுட்புட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த போர்டுக்கு இப்போது நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்தாச்சு, ஆடியோ இன்புட் கொடுத்தாச்சு, ஆடியோ அவுட்புட் எடுத்து நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி சொன்ன மாதிரி சுவிட்ச் ஒன்று கனெக்ட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க 3D ஆஃப் ஆன், இந்த பக்கம் வந்து ஆஃப், இந்த பக்கம் வந்து ஆன். அந்த மாதிரி ஒரு சுவிட்சு, சிக்ஸ் பின் சுவிட்சில் இந்த மாதிரி நம்ம வந்து லைன் கொடுத்து எடுத்துக்குவோம். சென்டரில் வந்து க்ரீன் கலரும், லெஃப்டில் ப்ளூ கலரும், ரைட்டில் எல்லோ சாரி வயலட் கலரும் சால்டர் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ அதே மாதிரி அந்த போர்ட்லேயும் நம்ம வந்து சால்டரிங் பண்ணிடுவோம். இந்த சுவிட்ச் எதுக்குன்னா ப்ரெஸ் பண்ணும்போது 3D ஒர்க் ஆகும், ப்ரெஸ் பண்ணது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நார்மல் லெஃப்ட் ரைட்டாக ஒர்க் ஆகும். இப்போ வந்து இதே மாதிரி அந்த போர்டில் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணிடுவோம். சொன்ன மாதிரியும் வந்து இந்த போர்டுக்கு வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. இந்த சுவிட்சுக்கும் இந்த போர்டுக்கும் வந்து லைன் கொடுத்தாச்சு, அதாவது இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது 3D சவுண்டு ஒர்க் ஆகும், இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா நார்மல் லெஃப்ட் ரைட் சவுண்டு வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு எப்படி கனெக்ட் பண்ண உங்களுக்கு ஒரு டைம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பவர் சப்ளை கொடுத்தோம், லெஃப்ட் சாரி கிரவுண்டு ப்ளஸ் 12 வோல்ட் கொடுக்குறோம். அடுத்தது வந்து ஆடியோ இன்புட் கொடுக்குறோம், லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு. அடுத்தது வந்து நம்ம லெஃப்ட்டு ரைட் கிரவுண்ட் அவுட்புட் எடுத்து நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆடியோ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாங்க ஆடியோ டெஸ்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஆடியோ டெஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாமே கனெக்ஷன் பண்ணியாச்சு, பவர் சப்ளை கொடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் யூஎஸ்பி போர்டு ஆன் ஆகிடுச்சு, இந்த போர்டு ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம். இப்போ வந்து நார்மல் லெஃப்ட் ரைட்டாக பாடிட்டுருக்கு. சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணது வந்து எடுத்துவிட்டோம். இப்போ வந்து நார்மல் லெஃப்ட் ரைட்டாக பாடுது. இப்போ வந்து 3D அந்த மியூசிக் எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகிறத வந்து நீங்களே பாருங்கள். நல்லா ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள். இப்போ வந்து சவுண்டு மியூசிக் சேஞ்ச் ஆகியிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மறுபடியும் ப்ரெஸ் பண்ணதை எடுத்து விடுறேன். இப்போ வந்து நார்மல் லெஃப்ட் ரைட்டாக பாடுது. இப்போ வந்து மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து வேறு பாட்டு போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பாட்டுக்கு இப்போ வந்து நம்ம செக் பண்ணுவோம். இப்போ வந்து நார்மல் லெஃப்ட் ரைட்டாக பாடிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறோம். சுவிட்சை எடுத்து விட்டால் நார்மல் லெஃப்ட் ரைட்டாக பாடும். இப்போ வந்து மறுபடியும் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு சேஞ்ச் ஆகிறது வந்து
உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாசோன் கம்பெனியில் ஒர்க் ஆகக்கூடிய 3D போர்டு. வந்து இப்போ வந்து அந்த மியூசிக் சேஞ்ச் ஆனது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இந்த பாசோன் 3D போர்டு வந்து கனெக்ஷன் பண்ணணும். இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 3D சவுண்ட் வந்து கிடைக்கும். 3Dனா ஒரிஜினலான 3D சவுண்ட் கிடைக்குமானா? கிடைக்காது, ஓரளவுக்கு கிடைக்கும். நம்ம 3D சவுண்டுன்னு சொன்னீங்க, ஃபுல்லாக அந்த நம்ம டால்பி அந்த இதெல்லாம் கேட்குற மாதிரி நமக்கு 360 டிகிரியில் சவுண்ட் ரொட்டேட் ஆகி வருமானு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் வராது. இது வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். அக்யூரேட்டாக 3D அந்த 3D சவுண்ட் வந்து நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது. இப்போ வந்து இதில் எப்படி கனெக்ஷன் பண்ண முடியும்? ப்ரெஸ் பண்ணும்போது 3D சவுண்ட் வந்து கேட்கும். இப்போ நம்ம வந்து எடுத்து விட்டோம் அப்படின்னா நார்மல் லெஃப்ட் ரைட்டான சிக்னல் வந்து நமக்கு வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். இந்த மாதிரி தான் இந்த போர்டு வந்து ஒர்க் ஆகும். இந்த போர்டு வந்து +12 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய போர்டு. யூஎஸ்பி போர்டுக்கு வந்து இதுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். யூஎஸ்பி போர்டிலேருந்து வர லெஃப்ட் ரைட் ஆடியோ இன்புட் அவுட்புட் வந்து இதுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். இதுலேருந்து ஆடியோ அவுட்புட் எடுத்துகிட்டு போய் நம்ம தனியாக ஒரு வால்யூம் கண்ட்ரோல் போட்டு அதில் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி காட்டின மாதிரி சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது 3D ஆகவும் ப்ரெஸ் பண்ணதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா நார்மலாகவும் ஒர்க் ஆகும். இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஒரு டைம் வந்து செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கு, அதை வந்து எடுத்து விட்டுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லெஃப்ட் ரைட்டாக ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ வந்து வாய்ஸ் கம்மியாகவும் மியூசிக் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடைக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் போட வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்காது. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் பாசோன் 3D போர்டு வந்து கனெக்ஷன் பண்ணி செக் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் டிஸ்லைக் பண்ணுறீங்க. அந்த டிஸ்லைக் பண்ணது ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த வந்து நான் அந்த கமெண்டில் சொல்லுங்கள். அந்த டிஸ்லைக் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு சொன்னிங்கன்னா நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து திருத்திக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் டிஸ்லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது சொல்லிவிட்டு டிஸ்லைக் பண்ணுங்கள். நானும் என்ன காரணங்கிறது நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.